காதல் நாயகன் சுக்கிரன் உச்சமடைவதால் எந்த ராசிக்கு பிப்ரவரி மாதத்தில் காதல் மலரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நவகிரகங்களில் சுக்கிரன் காதல் நாயகன். ரிஷபம், துலாம் ராசிகள் இவருக்கு ஆட்சி வீடு. கன்னி நீச வீடு, மீனம் உச்ச வீடு. இதுநாள் வரை கும்பம் ராசியில் சஞ்சரித்த சுக்கிரன் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் மீனம் ராசியில் உச்சமடைகிறார். சுக்கிரனின் பார்வை கன்னி ராசியின் மீது விழுகிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தரும், சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மீனம் ராசியில் சுக்கிரன் உச்சமடைவதால் சில ராசிக்காரர்களுக்கு காதல் மலரும். பிப்ரவரி மாதம் காதலர் தினம் கொண்டாடும் மாதம். இந்த மாதத்தில் சுக்கிரன் பெயர்ச்சியால் யாருக்கு காதல் மலரும் என்று பார்க்கலாம். சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. சுக்கிர பகவான் குடும்ப வாழ்க்கை மட்டுமல்லாது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். இல்லறத்தில் தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே. மேஷராசினியர்களே, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12வது இடத்தில் அமரப்போகிறார். உங்கள் ராசியின் 2வது 7வது அதிபதியானவர் சுக்கிரன். 12வது வீட்டிற்கு செல்வதால் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்புக்காக சிலர் வெளிநாடு செல்வார்கள். பணவரவு அதிகரித்தாலும் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்வதால் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். செலவுகள் அதிகமாகும், பணம் வரும்போது பத்திரப்படுத்துங்கள். வாழ்க்கை துணையுடன் காதல் அதிகரிக்கும். இந்த மாதம் நீங்கள் மிக நீண்ட பயணம் செல்வீர்கள். அந்த பயணம் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் எட்டி பார்க்கும். உணவு விஷயத்தில் கவனமாக இருங்கள். எந்த பிரச்சனை என்றாலும் புத்திசாலித்தனமாக சமாளியுங்கள். உங்கள் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுங்கள். சிறு குழந்தைகளுக்கு ஆடைகள் வாங்கித்தரலாம். பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். ரிஷபராசி நேர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 11வது இடத்தில் லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார். 11ஆம் இடத்திற்கு வருவது மனைவியால் பணவரவை அதிகரிக்கச் செய்யும். லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளதால் உங்களுக்கு பல வழிகளிலிருந்தும் பணம் வரும். உங்கள் உறவினர்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் கூடி மகிழ்ந்திருப்பீர்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பளம் அதிகரிக்கும். பயணங்கள் இனிமையாகும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். தொழிலில் லாபம் வரும். வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை தேவியை வணங்குங்கள். வெள்ளிக்கிழமைகளில் பாயாசம் செய்து சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். மிதுனம் ராசி நேர்களே, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10வது இடத்தில் அமரப்போகிறார். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்துள்ளது உங்கள் வேலையில் தொழிலில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். நல்ல வேலை கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் கவனம் தேவை. பெண்களிடத்தில் இடைவெளி விட்டு பழகுவது பாதுகாப்பானது. பணியிடங்களில் அமைதியாகவும் அன்பாகவும் பேசவும். குடும்பத்தில் மனைவியுடனே அல்லது காதலியுடனே ஏற்படும் சின்ன சின்ன சச்சரிவுகளை எளிதாக ஹேண்டில் செய்யுங்கள். வீணாக வாக்குவாதம் செய்வதை விட அமைதியாக எதையும் எதிர்கொள்வது நல்லது. லட்சுமி தேவியை வெள்ளிக்கிழமைகளில் வெண் தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வணங்குங்கள். பசுவிற்கு உணவு கொடுங்கள். கடகம் ராசி நேர்களே, கடகராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறார் சுக்கிரன். குடும்பத்திலும் தொழிலில் நண்பர்களுடனும் உறவு உற்சாகமாக இருக்கும். குடும்பத்தில் மனைவியின் அன்பான ஆதரவு கிடைக்கும். காதலிப்பவர்களுக்கு இந்த மாதம் குதூகலமாக அமையும். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் வர இருப்பதன் மூலம் நீண்ட பயணத்திற்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு பயணம் செல்ல இது நல்ல நேரம். குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம். காதலி, நண்பர்கள், உறவினர்களுடன் உற்சாகமாக இருக்கும் காலம் இது. வேலை செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் காலம் இது. மாணவர்களுக்கு இது நல்ல நேரம். உயர்கல்வி யோகம் கூடி வரும்.
தந்தையுடன் சின்ன சின்ன சச்சரவுகள் வரலாம். சிவபெருமானை பச்சரிசியால் வணங்கலாம். சிம்ம ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்கிறார் சுக்கிரன். இது சரியான இடமில்லை. சுக்கிரன் 3 மற்றும் 10 வீட்டு அதிபதி. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உடல்நலம் சற்றே பாதிப்படையும். உடல்நலத்தில் கவனம் அவசியம். வீட்டில் மனைவியின் உடல்நலத்தில் கவனம் வைக்கவும். இருவருமே கவனமாக இருந்தால் பாதிப்பை தவிர்க்கலாம். அதிகம் கவலைப்படாதீர்கள். பணப்புழக்கம் தாராளமாக இருந்தாலும் பத்திரமாக பாதுகாப்பது அவசியம். திருமண வாழ்க்கையில் திருப்தியற்ற நிலை ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்துங்கள். சூரிய நமஸ்காரம் தவறாது செய்யவும். வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை ஆடை அணியலாம், நல்லதே நடக்கும். கன்னிராசி நேர்களே, காதல் நாயகன் சுக்கிரன் உங்க ராசிக்கு 7 இடத்தில் அமரப்போகிறார். உச்சமடைந்த சுக்கிரன் தனது 7 பார்வையால் கன்னிராசிக்காரர்களை பார்வையிடுகிறார். வாழ்க்கை துணையுடனான காதல் உணர்வுகளை அதிகரிக்கும். சிலருக்கு காதல் மணியடிக்கும் காலமாகும். சிலருக்கு காதல் கனிந்து திருமணத்திலும் முடிய வாய்ப்புள்ளது. கல்யாணமானவர்கள் வாழ்க்கையில் உற்சாகம் அதிகரிக்கும். தொழில் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கவும். எதையும் எழுத்துப்பூர்வமாகவே ஹேண்டில் செய்யுங்கள். சிறிய அளவில் உடல்நலக்குறைவு பாதிக்கப்படும். வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும். நீங்கள் செய்யும் முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். விநாயகரை அருகம் பொருட்களால் அர்ச்சனை செய்யவும். துலாராசிக்காரர்களே, உங்கள் ராசி நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் மறைகிறார். எதிரிகள் தொல்லையால் மன அழுத்தம் கூடும். உங்கள் உடல் நலனையும் பாக்கெட்டில் உள்ள பணத்தையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலம் இது. பணியிடங்களில் கடும் உழைப்பை கொடுக்க வேண்டிய காலம் இது. கவலைகள் சங்கடங்கள் சூழும் காலம் இது. வீட்டில் வாழ்க்கை துணையினால் சின்ன சின்ன சச்சரவுகள் ஊடல்கள் ஏற்பட்டு அதனால் சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படும். பணத்தை சொத்துக்களில் முதலீடு செய்யுங்கள். பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு எதிரிகளினால் தொல்லைகள் அதிகமாகும். இது தொழிலில் முதலீடு செய்வதற்கான காலம் இல்லை. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதன் மூலம் பாதிப்புகள் குறையும். சுக்கிரனை தரிசனம் செய்யுங்கள். சவாலான நேரம் என்பதால் உணவில் கவனம் செலுத்துங்கள். உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்கள். விருச்சிகராசிக்காரர்களே, காதல் நாயகன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் அமரப்போகிறார். இதன் மூலம் காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். இந்த ராசிக்காரர்கள் தங்களின் துணை மீது காதல் மழை பொழியும் நேரம் இது. வீட்டில் மனைவி குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கற்பனை வளமும் அழகுணர்ச்சியும் அதிகரிக்கும். திடீர் பண வரவு வரும். பங்கு சந்தை முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. வாழ்க்கை துணையை அழைத்து கொண்டு உல்லாச பயணம் செல்லலாம். குடும்பம் குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். சிலருக்கு காதல் மலரும் காலம் இது. காதலிக்கும் பெண்ணிடம் தைரியமாக காதலை சொல்லலாம். மகாவிஷ்ணுவை தினசரியும் வணங்க, நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசிக்கு 4 இடத்தில் சுக்கிரன் அமர இருப்பதால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். சிலர் வீடுகளை பராமரிப்பு செய்வீர்கள். குடும்பத்தில் குதூகலமாக இருப்பீர்கள். வண்டி வாகனம் வாங்கும் போது மட்டும் பார்த்து கவனித்து வாங்க வேண்டும். வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீர்கள். வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தாயாரின் உடல் நலத்தில் சற்றே கவனம் தேவை. மனைவி குழந்தைகளினால் மகிழ்ச்சி ஏற்படும். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். சிவபெருமான் பார்வதியை பச்சரிசி கொண்டு வணங்கலாம். நெற்றியில் தினசரியும் குங்குமம் வைக்க நன்மை நடக்கும். மகர ராசி நேர்களே, மகரம் ராசிக்கு 3 வீடான மீனம் ராசியில் குடியேறப் போகிறார் சுக்கிரன். முயற்சி ஸ்தானத்தில் குடியேறும் சுக்கிரனால் பணியிடத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் நட்பு வட்டம் அதிகரிக்கும். நல்ல செய்திகள் தேடி வரும். சந்தோஷம் அதிகரிக்கும்.
உங்கள் பேச்சு திறமையும் அழகியல் உணர்வும் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு கூடும். உங்கள் உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும், எனவே அவ்வப்போது கவனம் தேவை. சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாகன பயணத்தில் கவனம் தேவை. வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வணங்குங்கள். சனிக்கிழமைகளில் ஹனுமன் சாலிசா படியுங்கள். கும்பராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் அமரப்போகிறார். மனைவி உடனான உறவில் உற்சாகம் பிறக்கும். வீட்டில் சந்தோஷ அலைகள் வீசும் காலம் இது. உங்கள் பேச்சிற்கு மதிப்பு கூடும். திருமணம் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். பணவரவு அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். தொழில் நண்பர்களுடன் உறவு மேம்படும். வீட்டில் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். பேசும் வார்த்தைகளில் இனிமை அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே காதல் அதிகரிக்கும். வேலை செய்பவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வரும். வெள்ளிக்கிழமைகளில் வெண் சந்தனத்தை சிலருக்கு தானமாக தரலாம். மீனராசி நேர்களே, மீனம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியில் அமரப்போகிறார் சுக்கிரன். உச்சம் பெற்று அமையும் சுக்கிரனால் தங்கம் நகைகள் சேர்க்கை ஏற்படும். சிலருக்கு காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். சிலருக்கு உணவு மூலம் பிரச்சனைகள் வரலாம் என்பதால் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். வங்கியில் பணம் இருந்தாலும் அவ்வப்போது அக்கவுண்டை செக் செய்து கொள்ளுங்கள். எதிரிகளிடம் சற்றே கவனம் தேவை. மறைமுக தொடர்புகள் ஏற்படும். திடீர் காதல் உருவாகும். சில நாட்களில் தனுசு ராசிக்கு நகரும் செவ்வாயின் பார்வை மீனம் ராசியில் உள்ள சுக்கிரன் மீது விழுவதால் புதிய காதல் வரும்போது எச்சரிக்கையாக இருங்கள். தினசரியும் விஷ்ணு சகஸ்ரா நாமம் பாராயணம் செய்வது பாதிப்பை குறைக்கும். இனநேர்களே, காதல் நாயகன் சுக்கிரன் உச்சமடைவதால் எந்தெந்த ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் காதல் மலரும் வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சிவனே துணை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.